கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுகாவுக்கு உட்பட்ட கிராமங்களை வாடாபுரம் தாலுகாவில் இணைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடியவர்களை காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்ததை கண்டித்து பாதிக்கப்பட்ட அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் லோகு வழங்க கேட்கலாம். லோகு, என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டாங்க? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுகாவில் இருந்து புதிய தாலுகாவாக சங்கராபுரத்தை பிரித்து அறிவித்து தமிழக அரசு வெளியிட்டது. இந்நிலையில் சங்கராபுரம் தாலுகாவில் குறைவான கிராமங்களையும் வானாபுரம் தாலுகாவில் அதிக கிராமங்களையும் பிரிக்கப்பட்டுள்ளது. சங்கராபுரம் தாலுகாவில் இரண்டு குருவட்டமும் வானாபுரம் தாலுகாவிற்கு நான்கு குருவட்டமும் பிரிக்கப்பட்டது. இது ஒருதலைப்பட்சமாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனால் சங்கராபுரம் தாலுகாவில் அரசுக்கு வருவாய் ஏற்படும். இதனால் வியாபாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் எனவும் சங்கராபுரம் தாலுகாவில் உள்ள பல்வேறு கிராமங்கள் சங்கராபுரத்துக்கு அருகாமையில் உள்ளதால் அத்தியாவசிய தேவைகளுக்காக மருத்துவமனை, பேருந்து, போக்குவரத்து வசதிகள் பொதுமக்களுக்கு ஏதுவாக அமைந்துள்ளது. சங்கராபுரம் தாலுகாவில் சேர்க்காமல் தொலைதூரத்தில் அமைந்துள்ள வானாபுரம் தாலுகாவை அறிவித்து சங்கராபுரத்தில் அருகாமையில் உள்ள கிராமங்களை தாலுகாவில் இணைத்துள்ளனர். மேலும் சங்கராபுரத்திற்கு அருகாமையில் உள்ள கிராமங்களை வானாபுரம் தாலுகாவில் சேர்க்கப்பட்டதால் சங்கராபுரத்தில் இருந்து வானாபுரம் செல்ல போதிய போக்குவரத்து வசதி இல்லை எனவும் நீண்ட தொலைவில் அமைந்துள்ள வானாபுரத்திற்கு சென்று வர சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பயணம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் எனவும் என்றும் எனவே பொதுமக்கள் நலன் கருதி வடபொம்பருப்பி குருவட்டத்தை மீண்டும் தங்கராபுரம் தாலுகாவில் இணைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் வியாபாரிகள் சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள், வணிக சங்கங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாதால் வணிக சங்கங்கள் மற்றும் வியாபார சங்கங்கள் மற்றும் பொது சேவை அமைப்புகள் என 38 சங்கங்கள் இணைந்து தங்கராபுரத்தில் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் காவல்துறையினர் தங்களுடைய உரிமையை கூட கேட்க விடாமல் எங்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்வதாகவும் மிகவும் அராஜக செயல் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் போராட்டக்காரர்களால் போடப்பட்டிருந்த ஆர்ப்பாட்ட பந்தலை காவல்துறையினர் அவிழ்த்து அதனை வீசி எறிந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காவல்துறையினரை போல் செயல்படாமல் ஆளுங்கட்சியின் அரசியல்வாதி போல் செயல்படுவதாகவும் வியாபார சங்கங்கள், வணிக சங்கங்கள், பொது சேவை அமைப்புகள் தொடர்ந்து காவல்துறையினர் மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி. லோகு.